YouTube channel. So, in this video, we will talk about Mac OS and how to install Wireshark tool. If you are using Windows or Linux, you can use Mac OS. If you are using Mac OS, you can run it in the virtual box. OS தான் லைக் வந்து பாருங்க விர்ச்சுவல் பாக்ஸ்ல தான் ரன் பண்ணுகிறேன் மேக் ஓஎஸ் கேட்டாலினா கடைசி வெர்ஷன் ஸோ கலாச்சாரீங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா மேக் ஓஎஸ்ல ஒயர்ஷார்க் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ரொம்பவே சிம்பிள் நீங்கள் வந்து மேக் யூஸராக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சஃபாரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ சஃபாரி ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோம் சஃபாரின்றது மேக் ஓஎஸ்ல ரன் பண்ணுற ஒரு ப்ரௌசர் ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரன் பண்ணிட்டு கூகுள் போகிறோம் ஓகேங்களா கூகுள் போனதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஒயர்ஷார்க்குன்னு வந்து ஓப்பன் பண்ண வேண்டியதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் காமிச்சிருப்பேன் விண்டோஸ்லையும் காமிச்சிருப்பேன் லினக்ஸ்லையும் காமிச்சிருப்பேன் ஸோ ஒயர்ஷார்க் நம்ம இதுலையுமே காமிப்போம் லைக் ஒயர்ஷார்க் ஏன் நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா நிறைய பேர் நிறைய ஒரே ஒயர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை லைக் வந்து ஒருத்தவங்க லினக்ஸ் யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம் லைக் அவங்களுடைய ப்ரைமரி யூஸாகவே லினக்ஸ் மிஷினே வச்சிருக்கிறவங்களும் இருக்கலாம் இல்லை செகண்டரி யூஸாக லைக் வந்து எப்படி சொல்கிறது செகண்டரி யூஸ்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ப்ரைமரி யூஸாகவே விண்டோஸ் வச்சிருக்கிறவங்க இருக்கலாம் ப்ரைமரி யூஸாகவே மேக் ஒயர்ஸ் வச்சிருக்கிறவங்களாக இருக்கலாம் ஸோ அதனால வந்து நான் வந்து எல்லா ஒயர்ஸ்லையும் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறோம் ஓகேங்களா இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து மேக் ஓஎஸ் வச்சுருந்து மேக் ஓஎஸில் ஒயர்ஷார்க் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ வந்து கூகுளில் போய் தேடிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க யாரும் அந்த நேரத்தில் வீடியோ போடலன்னா உங்களுக்கு ரொம்ப கடுப்பாக தானே இருக்கும் ஸோ அதனால தான் நான் எல்லா ஒயர்ஸ்லையும் ஒரே இதாக போட்டுடுறேன் ஸோ wireshark.org இதை கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இங்கே ஒயர்ஷார்க் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் டவுன்லோடும் கொடுக்கணும் டவுன்லோடும் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து கீழே ஸ்க்ரால் டவுன் ஆகிட்டு ஒரு பேஜ் கிட்டு போய் விடும் ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆக வேண்டியது மேக் ஓஎஸ் நான் நீங்கள் வந்து என் விண்டோஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு வந்து எந்த ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ணதுன்னு தெரியல அப்படின்னா அதுவே தானாக ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கான ஓஎஸ் அதுவே மார்க் பண்ணி தரும்னு சொன்னேன் அதே மாதிரி தான் போன வாட்டி விண்டோஸ் இன்ஸ்டாலில் நான் 64-bit இன்ஸ்டால் பண்ணேன் ஓகேங்களா ஸோ அப்போ எனக்கு நான் அந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த வெள்ளை கலர் வந்து விண்டோஸில் இருந்தது ஓகேங்களா நான் நீங்கள் பார்க்கலன்னா நான் கடைசி வீடியோ எண்டிங்கில் அந்த வீடியோ இப்போ சொல்லுது போன வீடியோக்கான கார்டை அங்கேயும் தரேன் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனையும் தரேன் அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துருங்க இப்போ வந்து நம்ம மேக் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதுனால நமக்கு வந்து மேக் ஓஎஸ் ஸ்டேட்டாக நிற்குது ஸோ நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் மேக் ஓஎஸ்ஸில் ஒரு கிளிக் பண்ண வேண்டியதான் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக டவுன்லோட் ஆகுது பார்த்தீங்களா டவுன்லோட் ஆகட்டும் நீங்கள் அலோன் கேட்கும் நம்மளுக்கு வந்து ஒயர்ஷார்க்கை டவுன்லோட் பண்ணுவான்னு கேட்கும் அலோன் கொடுக்கணும் நம்மளுக்கு வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக டவுன்லோட் ஆகும் ஸோ இதோட டவுன்லோட் இன்டர்ஃபேஸ்லாம் சூப்பராக இருக்குல்ல ஸோ ஆமாம் நல்லா இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கே ஸோ அதனால தான் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது லைக் வந்து எப்படி சொல்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தெரியுமா இது மேக் ஓஎஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகுது இன்ஸ்டால் ஆகிறத நம்ம இங்கே பார்ப்போம் இவ்வளோ ஸ்லோவாக இன்ஸ்டால் ஆகுது ஏன்னா வந்து ஒய்ஃபைல இன்ஸ்டால் ஆகிறதுனால அதுவும் விர்ச்சுவல் பாக்ஸில் ஒய்ஃபை இன்ஸ்டால் ஆகிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஸோ 1 second ரிமைன் ஓ இது 131 MB மேக் ஓஎஸ்க்கு மட்டும் தான் 131 MB இதுவே விண்டோஸில் இருந்தால் ஒரு 68 MB தான் இருந்தது லினக்ஸ்க்குலாம் சொல்லவே தேவை லினக்ஸ்லாம் டிஃபால்ட்டாகவே டவுன்லோட் ஆகிட்டு தான் இருந்தது ஸோ அதனால தான் நம்ம அதை தான் பார்க்க தேவை ஸோ இங்கே ஒரே ஒரு விஷயம் இப்போ ஒரே ஒரு டவுட் எப்படின்னு கேட்டிங்கன்னா மேக் ஓஎஸில் நம்ம நார்மலாக எப்பயும் போல் இன்ஸ்டால் பண்ண முடியாது ஓகேங்களா நார்மல் இன்ஸ்டால் பண்ண முடியாது இது டெர்மினல் இன்ஸ்டால் தான் பண்ணணும் அதே நேரத்தில் கமெண்ட் போட்டு இன்ஸ்டால் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது எனக்குமே அவ்வளோ கிளியராக தெரியாது ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் ஹவு டு இன்ஸ்டால் ஒயர்ஷார்க் இன் மேக் ஓஎஸ் ஸோ என்னடா இவனுக்கே தெரியாமல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சது நான் ஒத்துக்கிறேன் நான் வெளிப்படையாக ஒத்துக்கிறேன் ஏன்னா வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க வீடியோ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோக்கான எல்லாத்தையும் ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி சே அதுக்கப்புறம் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து காமிப்பாங்க ஓகேங்களா ஸோ நான் வந்து உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தெரியலன்னிட்டேன் ஹவு டு டவுன்லோட் ஹவு டு இன்ஸ்டால் ஓகே சரி இதில் இப்படி இதில் வந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா டீப் பேக்கேஜ் ரீகன்ஃபிகர் ஹவு டு அனலைஸ் ஸோ செட்டிங் அப் ஒயர்ஷார்க் இதை வந்து ஆர்பிஎம்மில் இருக்குது அதாவது டீப் பேக்கேஜாக ஆர்பிஎம்லேயும் இருக்குது ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்தினால என்னால் இன்ஸ்டால் பண்ண தெரியவில்லை ஒத்துக்கிறேன் தெரியலன்னு ஒத்துக்கிறேன் அவ்வளோ அசிங்கலாம் இல்லை தெருலன்னு ஒத்துக்கிறது ஓகே இதை வந்து இப்போ நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணுவோம் ஸோ ஓகே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஃபைண்டர் ஓப்பன் பண்ணுவோம் ஃபைண்டர் என்ன என்னன்னா ஃபைல் நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் மாதிரி இதில் ஃபைண்டர் ஓகேங்களா ஸோ மினிமைஸ் ஸோ இந்த ஒரு டிசைனுக்காகவே பிடிக்குது ஸோ ஒயர்ஷார்க் டிஎம்ஜி ஒரு ரைட் கிளிக்கு இங்கே டெர்மினல் வராதா ஐட்டம் தோ இருக்குது இது ஐட்டம் இல்லை ஐட்டம் ஸோ சென்சார் கட்டி இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் காமெடி தான் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க
என்ன இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, 2 GB ரேம், 3 GB ரேம் தான் செட் பண்ணியிருக்கேன், இன்னொரு 8 GB ரேம் வாங்கினதுக்கப்புறம் இது 6 GB செட் பண்ணுவேன் நான், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓ மை காட், என்ன இவ்வளோ பொறுமையாக இருக்குது. செட்டிங்ஸ் செக் தோவே இருக்கா இதில். அதே நேரத்தில் நம்மளால் இது மேக்ஸிமைஸும் பண்ண முடியல, என்னால் எப்படி சொல்லுறது மேக்ஸிமைஸ்னால் எப்படின்னா ஜூம் பண்ண முடியல சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் டவுன்லோட்ஸில் தான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ சிடி டவுன்லோட்ஸு மேக் வாய்ஸ்லையுமே இந்த கமெண்ட்லாம் ஒர்க் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட் எல்எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்எஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபோல்டரில் என்னென்ன ஃபைல் இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு லிஸ்ட் ஆகும், உட் லைக் டு ஆக்சஸ் ஸோ ஓகேன்னு கொடுப்போம். ஏன்னா மேக் வாய்ஸ்ன்றது கொஞ்சம் செக்யூரிட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே பர்மிஷன் கேட்கும். ஸோ டிஎம்ஜின்னு இருக்குது. ஸோ டிஎம்ஜினா ஒன்றும் இல்லை, டாட் டிஎம்ஜி எக்ஸ்டென்ஷன் ஃபைல். ஸோ இது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னா டாட் ஸ்லாஷு ஒயர்ஷார்க்கு. ஸோ டேப் முகம். ஸோ நம்மளுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா நான் வந்து இங்கே ஸ்மால் லெட்டரில் போட்டுட்டேன், இதுவும் டேப் ஆட் ஆஃப் ஃபில் ஆகலையா? ஸோ காப்பியும் ஆகலையா? ரொம்ப சிறப்பு வயசாக இருக்குது. 3.4.4 INTEL இன்டெல் 64.DMG என்ற தட்டுவோம். ஓ இசட்எஸ்ஹெச்சா, ஐயோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தெரியல, ஒரே நிமிஷம் இருந்தா. இது வந்து எக்ஸைட் ஃபுல் ஸ்க்ரீனு ஓகேங்களா. வேரி சஃபாரி, இது ஒரு சஃபாரி. ஹவு டு இன்ஸ்டால், அதான் சொன்னேன் மேக் வாய்ஸ்லாம் அவ்வளோ எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. இப்போ மேக் வாய்ஸே இப்போ தான் டவுன்லோடே பண்ணேன், இப்போனா இப்போ இல்லை நேற்று தான் பண்ணேன். ஹவு டு இன்ஸ்டால் டிஎம்ஜி ஃபைல் இன் மேக் வாய்ஸ். ஸோ ஓகே, இது எல்லாம் கரெக்டாக தான். ஹவு டு இன்ஸ்டால் அப்ளிகேஷன் சைலண்ட்லி. ஸோ இது ஓகே, ஜம்ப் க்ளவுட் இதோடைய ரிசல்ட் வரத்துக்கே விடிஞ்சிரும். இதுவே நான் எத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தால் எனக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் வெளியேற்றணும் வந்துட்டேன் லேப்டாப்பாக, ஏன்னா உள்ளே இருந்தால் ரொம்ப சவுண்ட் அதிகமாக வருது. அந்த ஒரே ஒரு காரணத்தினால் வந்ததுனால பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை. டபுள் கிளிக் டிஎம்ஜி ஃபைல் டு மேக் இட் கண்டென்ட்ஸ் அவைலபிள் த நேம் இஃப் ஓகே ஃபைண்ட் அண்ட் விண்டோ ஜென்ரலி ஓப்பன் ஆல்சோ ஷோயிங் த கண்டென்ட்டு. ட்ராக் த அப்ளிகேஷன் ஃப்ரம் ஓகே ஓகே, வெயிட் ஃபார் த copy process to finish, enjoy the eject the dmg, delete the dmg from the downloads. இவ்வளோ தானா செக்? நான் கூட வேறு என்னமோ ஏதோன்னு நினச்சேன். ஸ்டேட்டாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ டபுள் கிளிக்கே பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எம்மா நேரம் ஆகும் தெரியல. ஸ்டேட்டாக ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருவோம். ஸோ காப்பி ஆகுது. இது வேறு எவ்வளோ நேரம் காப்பி ஆகுதுன்னு தெரியலையே. வெரிஃபைங் டிஎம்ஜி ஃபைல், இப்போ நம்ம லேப்டாப்பில் ஐஎஸ்ஓ ஃபைல் இருக்குல்ல அந்த மாதிரி டிஎம்ஜி ஃபைல். கேன் பி அன்ஐடென்டிஃபைட் டெவலப்பர் ஓகே. ஓ மை காட், ஓப்பன் ஆகாதா அப்போ? ஐயோ. ஸோ அப்போ நம்மளால் மேக் ஓஎஸில் டவுன்லோட் பண்ண முடியாது உங்களுக்கு. ஸோ இது வந்து ஓப்பன் இன் டெர்மினலே கூட, ஓப்பன் டெர்மினல். ஸோ சாரி கைஸ், மேக் ஓஎஸில் நம்மளால் ரன் பண்ண முடியவில்லை, அதாவது மேக் ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ண முடியல. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நம்ம ஏற்றின ஃபைல் எதனா எரராக இருந்திருக்கலாம். இல்லை ஒரு நிமிஷம், சஃபாரியில் நம்ம திரும்பியும் போய் செக் பண்ணுவோம். ஸோ சாரி கைஸ், இந்த வீடியோ வந்து ஆனால் வந்து உங்களுக்கு வந்து மேக் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் பாக்ஸுன்றதுனால மட்டும் நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகலை, ஏன்னா வந்து ஆப்பிள் ஐடியெலாம் நான் இன்னும் செட் பண்ணலை ஓகேங்களா. இது ஒரு பேசிக்காக இருக்கணுன்றதுக்காக தான் வந்து
உங்களுக்காக மேக் ஒஎஸ்ல நான் ரன் பண்ணி காமிச்சேன். மேக் யூசராக இருந்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டெப் பண்ண பார்த்தீங்களா, டிஎம்ஜி ஃபைல் டபுள் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நான் வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் ஓப்பன் பண்ணுறேன், ஆப்பிள் ஐடி இன்னும் சைன் இன் பண்ணல, ஸோ அதனால தான் எனக்கு வந்து இந்த எரர்லாம் காமிக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து மேக் ஒஎஸ்ல யூஸ் ரன் பண்ணுறது. மேக் ஒஎஸ்ல இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கீழே ஒயர்ஷார்க் கூட ஐக்கான் வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஒயர்ஷார்க் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவ்வளோ தான் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதோட கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ்.